அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முதலைப்பல் அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா என்று இன்று நாம் பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் உள்ள 12 ராசிக்காரர்களில் நீர் ராசிகள் என்பது கடகம், விருச்சிகம், மீனம் ஆகிய 3 ராசிகள் நீரை குறிப்பன என்று நாம் கூறியிருக்கிறோம். நீர் ராசிகள் கங்கா மாதாவின் வாகனமான முதலையை சின்னமாக கொண்டுள்ளது. முதலை நீரில் இருக்கும்போது அதிக பலம் வாய்ந்தவையாக இருக்கும். நீரில் முதலையுடன் யானையும் அடங்கி போகும். முதலையின் சக்திக்கு சில எடுத்துக்காட்டுகள் இப்போது நாம் பார்ப்போம். பனிக்காலத்தில் முதலையின் தோலை கிராமத்தின் 4 மூலைகளிலும் கட்டிவிட்டால் அந்த கிராமத்தின் பனி கொட்டாது. கிராமங்களில் முந்தைய காலத்தில் மழைக்காலம் வரும் பொழுது 6 குளம் குட்டைகளில் தவளைகளின் சத்தம் அதிகமாக காணப்படும். இதனால் நிம்மதியான உறக்கம் கெடும். எனவே கிராம மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், முதலையின் கொழுப்பால் உருவான நெய்யை கொண்டும் தீபம் ஏற்றி தவளைகள் இருக்கும் இடங்களில் வைப்பார்கள். அந்த தீபம் எரிந்து முடியும் வரை தவளைகள் அமைதியாக இருக்கும். இரவில் தெரு தெருவாய் குறி சொல்லும் குடுகுடுப்புக்காரர்கள், கோடாங்கிகள் முதலை பல்லையும் அடிதாரத்தையும் ஒன்றுபட அரைத்து நாய்வாய் கட்டு மந்திரம் உருவேற்று துணியில் முடித்து கொள்வார்கள். இவர்களிடம் இந்த மந்திரக்கட்டு கலவை இருப்பதால் தெருநாய் இவர்களை பார்த்து ஒன்றும் செய்யாது. வீட்டில் வளர்க்கும் கிடா ஆடு பெண் ஆட்டிடம் எப்போதும் குறும்பு செய்யும். அதற்கு முதலையின் கொழுப்பை கிடா ஆட்டின் நெற்றி பொட்டில் தேய்த்துவிட அடங்கி அமைதியாகிவிடும். அதில் தெய்வீக சக்தி ஒளிந்துள்ளது பலருக்கும் அறியாத ரகசியமாகும். எவ்வாறு இருக்க, நீர் ராசியான கடகம், விருச்சிகம், மீனம் ஆகிய 3 ராசிக்காரர்கள் நீரில் வாழும் முதலையின் தெய்வீக சக்தி பொருந்திய பல்லை டாலராகவோ அல்லது மோதிரமாகவோ செய்து அணிந்து கொண்டால் அவர்களுக்கு வரும் அத்தனை பிரச்சனைகளும் அரணாக நின்று அந்த பல் பாதுகாக்கும். அந்த விதமான கஷ்ட துஷ்ட சக்திகள் அவர்களை அணுகாது. கன்றிஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல் போன்ற செய்வினைகள், வசியம் செய்யும் மந்திரங்கள், மைகள் என்று எதுவும் இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதிக சக்தி வாய்ந்த இந்த முதலை பல்லை அனைவரும் அணிந்து கொள்வது கூடாது. கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 ராசிக்காரர்கள் புதியதாக தொழில் தொடங்க இருக்கும் பொழுது இந்த முதலை பல்லை வைத்து ஆரம்பித்தால் தொழில் பிரகாசமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறும். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்த்துவிடும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களது வாகனத்தில் இதனை தொங்கவிட்டால் விபத்து ஏற்படுவதை தடுக்கும். உங்கள் உயிரை பாதுகாக்கும். இது மிகவும் சக்தியாக இருக்கும். முக்கியமாக இது கடகம், விருச்சிகம், மீனம் இவர்கள் மட்டுமே இந்த முதலை பல்கள் அணிய வேண்டும். வேறு யாரும் இதை அணியக்கூடாது. நன்றி, வணக்கம். மேலும் இதேபோல் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்கள் மூலிகை மர்ம பயணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.